Hello makkale, welcome to our channel Janu's Info. இன்னைக்கு நம்ம வீடியோல வீடே மணக்கற அளவுக்கு வத்த குழம்பு எப்படி சூப்பரா டேஸ்டா வைக்கலாம் அப்படினு பார்க்கலாம் வாங்க. நான் இப்ப வத்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கேன். அதல மண் சட்டில வந்து ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். நல்லெண்ணெய் ஊத்துனா தான் டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த நல்லெண்ணெயில வந்து நான் ஒரு கால் கப் சுண்டவத்தல் அத வந்து பொரிச்சு எடுத்து வச்சிக்கிறேன் தனியா. நல்லெண்ணெயே நீங்க யூஸ் பண்ணுங்க அப்பதான் வத்த குழம்பு டேஸ்டா இருக்கும். இப்போ அதே ஆயில 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் ஜீரகம் இது மூணையும் பொரிய விட்டுக்கலாம். இது மூணு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 என்ன நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாதி பாதியா. அந்த 20 சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது கருவாப்புள அது நம்ம கொஞ்சம் போட்டுட்டு மிளகாய் வத்தல் ரெண்டு அண்ணா நான் போட்டிருக்கேன் காரத்துக்காக அதை பிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஒன்று பாதியாக கீறி நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 15 பூண்டு தோல் உரித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. இப்போ இதே டைமில் நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு 5-7 பூண்டு சேர்த்துக்கிட்டு ஒரு 3 தக்காளியையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த கலவையோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டை வந்து நீங்கள் அரைச்சி போடுறதுனால சின்ன குழந்தைங்க வந்து பூண்டை வந்து தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ பூண்டோட சத்தும் அவங்களுக்கு இருக்கும். அதனால் ஒரு 5-7 பூண்டை நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன். 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால நல்லா உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். மல்லித்தூள் ஆட் பண்ணும்போது மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயும் மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் கரைஞ்சிராமல் வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரக பவுடர். நான் வந்து மிளகையும் சீரகத்தையும் பாதி பாதி குவான்டிட்டியாக எடுத்து திரித்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா மிளகு பவுடர் 1/2 ஸ்பூனும் சீரக பவுடர் 1/2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வத்த குழம்புக்கு. இப்போ பாருங்கள் எண்ணெய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்தெடுத்த வத்தலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க எந்த வத்தலைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சுண்ட வத்தல் சேர்த்துருக்கேன். நீங்கள் மணத்தக்காளி வத்தல் வெண்டைக்காய் வத்தலும் எந்த வத்தல்னாலும் ஆட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் புளிப்பு காரம் எல்லாமே ஈக்குவல் ஆகும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உடனே சர்வ் பண்ணக்கூடாது. 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு. இப்போ நம்மளுக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு பாருங்கள். வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கம கமன்னு வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு. இந்த குவான்டிட்டியை நம்ம 4 பேருக்கு சர்வ் பண்ணலாம். இந்த குழம்பு வந்து 1 வீக் வரை அப்படியே கெடாமல் இருக்கும். நீங்கள் வெளியூருக்கு போனால் கூட இந்த குழம்பை செஞ்சு கொண்டுட்டு போகலாம். ஏன்னா நம்ம நல்லெண்ணெய்லாம் ஊற்றிருக்கிறதுனால கெடாமல் அப்படி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.